ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம ஒரு ஹோட்டல் போனால் அங்கே நம்ம ஜென்ரலாக பேசக்கூடிய சில சென்டென்சஸ் ஸோ அந்த மாதிரி ஹோட்டல் சம்மந்தப்பட்ட சில சென்டென்சஸ் தான் நம்ம இன்றைக்கி கன்னடாவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வாஷ்ரூம் எங்கே இருக்குது வாஷ் ரூம் எங்கே இருக்குது நம்ம போனோடனே கையை வாஷ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதுக்கு வாஷ்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு வாஷ்ரூம் எல் வாஷ்ரூம் எல் அப்படின்னா வாஷ்ரூம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்குறது நெக்ஸ்ட் ஒன் நம்ம கேட்போம்ல என்ன இருக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அப்படின்னா ஸோ என்ன இருக்குது என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு ஏனுதே ஏனுதே ஏன் ஸ்பெஷல் ஈவத்து ஏனுதே ஏனு ஸ்பெஷல் ஈவத்து அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு ஏனுதே அப்படின்னு என்ன இருக்குது என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு ஏன்னு ஸ்பெஷல் ஈவத்து ஈவத்து அப்படின்னா இன்னைக்கு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சாப்பாடு இருக்கா அப்படின்னு கேட்கணும் சாப்பாடு இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு ஊட்டா இதையா ஊட்டா இதையா அப்படின்னா சாப்பாடு இருக்கா அப்படின்னு கேட்கறது ஊட்டா இதையா நெக்ஸ்ட் ஒன் சீக்கிரம் பரிமாறுங்க சீக்கிரம் பரிமாறுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேகா படிசி படிசி அப்படின்னா சீக்கிரம் சர்வ் பண்ணுங்க சீக்கிரமா பரிமாறுங்க அப்படின்னு சொல்றது பேகா படிசி நெக்ஸ்ட் ஒன் சாம்பார் ருசியா இருக்கு சாம்பார் ருசியா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சாம்பார் ருச்சி சாம்பார் ருச்சி ஆகிது அப்படின்னா சாம்பார் ருசியா இருக்கு அப்படின்னு சொல்றது ருச்சி சாம்பார் ருச்சி ஆகிது நெக்ஸ்ட் ஒன் இன்னொரு கப் சாம்பார் கொடுங்க இன்னொரு கப் சாம்பார் கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொன்று கப் சாம்பார் கொடி இன்னொரு கப் சாம்பார் கொடி இன்னொரு கப் சாம்பார் கொடி அப்படின்னா இன்னொரு கப் சாம்பார் குடுங்க அப்படின்னு சொல்றது இன்னொன்று கப் அப்படின்னா இன்னொரு கப் கொடி அப்படின்னா குடுங்க அப்படின்னு மரியாதையாக சொல்றது நெக்ஸ்ட் ஒன் வந்து ரசம் ரொம்ப காரம் ரசம் ரொம்ப காரம் அப்படின்னு சொல்றதுக்கு ரசம் தும்பா காரம் ரசம் தும்பா காரம் அப்படின்னா ரசம் ரொம்ப காரம் அப்படின்னு சொல்றது தும்பா அப்படின்னா ரொம்ப காரம் அப்படின்னு சொல்றதுக்கு காரா காரா நெக்ஸ்ட் ஒன் கொஞ்சம் உப்பு கொடுங்க கொஞ்சம் உப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்வல்பா உப்பு கொடி ஸ்வல்பா உப்பு கொடி அப்படின்னா கொஞ்சம் உப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றது ஸ்வல்பா அப்படின்னா கொஞ்சம் உப்புக்கு அவங்களும் உப்பும்தான் சொல்லுவாங்க குடுங்க அப்படின்னா கொடி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் குடிக்க என்ன இருக்கு குடிக்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு குடியோக்கே ஏனு இது குடியோக்கே ஏனு இது அப்படின்னா குடிக்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்கறது குடியோக்கே அப்படின்னா குடிக்க ஏனு இது அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்கறது நெக்ஸ்ட் ஒன் குடிக்க சூடா தண்ணி கிடைக்குமா குடிக்க சூடா தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்கறதுக்கு குடியோக்கே பிசி நீரு சிகத்தா குடியோக்கே பிசி நீரு சிகத்தா குடியோக்கே பிசி நீரு சிகத்தா குடியோக்கே அப்படின்னா குடிக்க பிசி நீரு அப்படின்னா சுடு தண்ணி சிகத்தா அப்படின்னா கிடைக்குமா அப்படின்னு கேட்கறது நெக்ஸ்ட் ஒன் ரெண்டு கிளாஸ் சுடு தண்ணி கொடுங்க ரெண்டு கிளாஸ் சுடு தண்ணி கொடுங்க அப்படின்னு இரண்டு கிளாஸ் அப்படின்னா ரெண்டு கிளாஸ் பிசி நீரும் அப்படின்னா சுடு தண்ணி கொடி அப்படின்னா குடுங்க அப்படின்னு சொல்றது நெக்ஸ்ட் ஒன் ஃபில்டர் காஃபி இருக்கா ஃபில்டர் காஃபி இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு அப்படின்னா ஃபில்டர் காஃபி இருக்கா அப்படின்னு கேட்குறது நெக்ஸ்ட் ஒன் ஒரு காஃபி கொண்டு வாங்க ஒரு காஃபி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்று காஃபி தகும் பண்ணி தகும் பண்ணி ஒன்று காஃபி தகும் பண்ணி அப்படின்னா ஒரு காஃபி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட் ஒன் காஃபி ஆறி போயிருக்கு காஃபி ஆறி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு காஃபி தண்ணுகே ஆகிது காஃபி தண்ணுகே ஆகுது அப்படின்னா காஃபி ஆறி போயிருக்கு அப்படின்னு சொல்றது தண்ணிகே ஆகுது அப்படின்னா ஆறி போயிருக்கு அப்படின்னு சொல்றது நெக்ஸ்ட் ஒன் எனக்கு சூடான காஃபி பிடிக்கும் எனக்கு சூடான காஃபி பிடிக்கும் சுட சுட காஃபி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதுக்கு வந்து நினைக்கி பிசி பிசி காஃபி இஷ்டம் பிசி பிசி அப்படின்னா எனக்கு சூடான காஃபி பிடிக்கும் அப்படின்னு சொல்றது நனகே அப்படின்னா எனக்கு பிசி பிசி காஃபி அப்படின்னா சூடான காஃபி இஷ்டா அப்படின்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்றது நெக்ஸ்ட் ஒன் காஃபி ரொம்ப கசப்பா இருக்கு காஃபி ரொம்ப கசப்பா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு காஃபி ரொம்ப கஹியாகிது 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 காஃபி ரொம்ப கஹியாகிது அப்படின்னா காஃபி ரொம்ப கசப்பா இருக்கு அப்படின்னு சொல்றது நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்பூன் சக்கரை கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒன் ஸ்பூன் சர்க்கரை ஹாக்கி ஒன் ஸ்பூன் சக்கரை ஹாக்கி அப்படின்னா ஒரு ஸ்பூன் சர்க்கரை கொடுங்க அப்படின்னு சொல்றது நெக்ஸ்ட் ஒன் சர்க்கரை ஜாஸ்தி ஆயிடுச்சு சர்க்கரை ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு சக்கரை ஜாஸ்தி ஆயித்தோ சர்க்கரை ஜாஸ்தி ஆய்தோ அப்படின்னா சர்க்கரை ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது நெக்ஸ்ட் ஒன் கை கழுவனும் கை கழுவனும் அப்படின்னு சொல்றதுக்கு கை தொழி பேக்கு கை தொழி பேக்கு அப்படின்னா கை கழுவனும் அப்படின்னு சொல்றது கை தொழில் பேக்கு நெக்ஸ்ட் ஒன் நன்றி நன்றி அப்படின்னு சொல்றதுக்கு தன்யவாதா தன்யவாதா ನಿನ್ನೆ ನಿಮ್ಮ ಹೆಸರು ಏನು ನೀವು ಯಾರು நோடு நான் யாரு அது ஏனோ சோ அவ்வளவுதாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து கன்னடால ஒரு ஹோட்டல் போனா ஜென்ரலாக பேசக்கூடிய சில சென்டென்சஸ் பார்த்தோம் ஸோ நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்